வெல்கம் டு குற்றால சாரல் இன்வென்ஷன் யூடியூப் சேனல் வாஸ்து பகுதி 92. இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டின் அறைகளின் எண்ணிக்கை. சரியா? ஸோ நம்ம வீடு கட்டுறோம், புதுசாக நிறைய அறைகள் வைத்து கட்டுறோம். பெட்ரூமு, கிச்சன், ஹால், டைனிங், ஸோ அட்டாச் பாத்ரூம், ஸோ இதெல்லாம் எண்ணிக்கையில் எவ்வளவு இருந்தால் எந்த நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஒரே ஒரு அறையை வைத்து வீடு கட்டினா அதமம், இரண்டு அறைகளை வைத்து வீடு கட்டினா அதமம். அதமம்னா நன்பயன் கிடையாது, நல்ல பயன் கிடையாது. மூன்று அறைகள் வைத்து கட்டினாலும் அதமம், நான்கு அறைகள் வைத்து கட்டினாலும் அதமம், ஐந்து அறைகள் வைத்து கட்டினா உத்தமம். சரியா? ஆறு அறைகள் வைத்து கட்டினா அதமம், ஏழு அறைகள் வைத்து கட்டணும்னா உத்தமம், நல்ல பலனை கொடுக்கும். ஸோ எட்டு அறைகள் இருந்ததுன்னா அதமம், ஒன்பது அறைகள் இருந்ததுன்னா உத்தமம், பத்து அறைகள் இருந்துச்சுன்னா அதமம், பதினோரு அறைகள் இருந்ததுன்னா உத்தமம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய அறைகளின் எண்ணிக்கை 5, 7, 9, 11. சரியா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை லக்கத்தில் தான் வருது, 5, 7, 9, 11. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 13 அப்படி ஃபாலோ பண்ணலாம், ஆனால் முதல் இரண்டு வந்து கூடாது. சரியா? அந்த மூன்றும் ஒன்றும் வந்து அமைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சாஸ்திரத்தில். அதுவும் இல்லாமல் இந்த அறைகளோட எண்ணிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாழ்வாரம்ங்கிறது சேராது. தாழ்வாரம் அப்படின்னா நம்ம இப்போ மாடர்ன் வேர்ல்டில் என்ன சொல்லுவோம், அந்த தாழ்வாரத்தை என்னென்னு நம்ம பெயர் கொண்டு அழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்டிகோ, சிட் அவுட்டு, பார்க்கிங் ஏரியா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இப்போ மாடர்ன் வேர்ல்டில் அதை சொல்கிறோம். அதை தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா தாழ்வாரம். சரியா? அது வந்து அறைகளோட எண்ணிக்கையில் வந்து சேராது. சரியா? இப்போ ஒரு 1 PHK, சரியா, ஒரு பெட்ரூம், ஹால், கிச்சன், சரியா, ஒரு அட்டாச் டாய்லெட், ஒரு காமன் டாய்லெட் அப்படின்னா 5 ரூம் வருது. சரியா? ஸோ அப்போ 5ங்கிறது உத்தமம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே அமைக்கக்கூடிய எல்லா ரூமையும் கணக்கெடுத்து உங்களுக்கு 5 ரூம் இருக்கா, 7 ரூம் இருக்குதா, 9 ரூம் இருக்கா, 11 ரூம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம அதை பயன்படுத்தணும். சரியா? ஸோ இந்த அறைகளோட எண்ணிக்கை வந்து 5, 7, 9, 11 இருந்தால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பயன்படுத்தி நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.